பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேசரியில் அரிசியை வச்சு செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி தான் இது. வாங்க, அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்ப்போம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீர ஜமாவும் எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கார்னிஷுக்காக தேவைப்படுற ஸ்வீட்டு, உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ரெண்டு துண்டு பட்டை, ஒரு அஞ்சாறு ஏலக்காய், அஞ்சாறு கிராம்பு, பிஸ்தா, முந்திரி, இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாதாம் நான் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன். சுகர் நம்ம அரை கிலோ அரிசி எடுத்தோம்னா அரை கிலோ எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம உலைய வச்சுட்டு நல்லா தண்ணி காஞ்சதும் அதில் கலர் போட்டுக்குருவோம். கலர் போட்டால் தான் நல்லா சாப்பாடு வெந்து வரும்போது அதில் கலர் பிடிக்கும். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 90% குக் ஆகணும். நான் 90% குக் ஆனதும் அடுப்பில் வச்சு நல்லா கடாய் ஹீட் ஆனதும் நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கிடுவோம். எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நெய்யில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த டிஷ் வந்து நம்ம பிரியாணி செய்யும் போதெல்லாம் சைடாக ஸ்வீட்டாக கொடுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச நட்ஸ்லாம் போட்டுக்கிடுவோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காயும் அதிலே போட்டு நல்லா நெய்யிலே தேங்காய் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடுவோம். நல்லா வறுத்துட்டு நம்ம பாதியை எடுத்துட்டு மிச்ச பாதியில் சர்க்கரை, எடுத்து வச்ச சர்க்கரையை போட்டு லைட்டாக சர்க்கரை கிண்டதுமே தண்ணி வந்து நீங்கள் எந்த டம்ளர்லேயோ இல்லை உலக்கிலையோ அளந்தீங்கன்னா அதில் கா டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருங்க. சர்க்கரையில் உடனே சேர்த்துருங்க, அப்போ தான் பாகு முருகாமல் இருக்கும். சர்க்கரை கரைத வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச ரைஸை கொட்டி கலரிடுவோம். நம்ம சர்க்கரையோட இந்த ரைஸ் மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு போடுவோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சோம்னா அதையும் இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம நல்லா கலந்துட்டு தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அடுத்து தம் போட போகிறோம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கவர வர மாதிரி ஒரு மூடி போட்டு நீங்கள் அரிசி பக்குவத்தை பொறுத்து தம் போட்டுக்கோங்க. நான் வந்து அரை மணி நேரம் போட்டுருந்துருந்தேன். நம்ம அரிசி எந்த பக்குவத்தில் வடிக்கிறோமோ பாவு வந்து கரெக்டாக காய்ச்சும் போது நமக்கு வந்து சாஃப்டாக சாப்பாடு கிடைக்கும். நம்ம அடுத்து கடைசியாக எடுத்து வச்ச நெய்யை ஊற்றி கலந்துருவோம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்தான்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.